உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 துதியின் கீதங்கள் இசைப்போம். Hallelujah, 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 hallelujah to the end. Hallelujah, 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 hallelujah to the end. பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்று அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, கொஞ்சம் ஜெயிக்கொள்வோம். தந்தா சத்திய வார்த்தையை பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். நம்மை அவரால் உண்டாகும் வெற்றி என்று அவர் நாமும் உயர்த்தியேவா நம்மை ஜெயிக்கொள்வோம். தந்தா சத்திய வார்த்தையை தரித்தேனால் உயர்வோம் கர்த்தர் செய்வோம். அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். வார்த்தையை பெற்ற சேனையாய் நாகராஜனிடம் மது மீது ஓடுகின்றான். அந்த வார்த்தையை பெற்ற சேனையாய் சியோனில் ஏ காலம்
யுத்தத்தின் சத்தம் அது. கர்த்தர் முழங்குகிறார், அவர் முன்னேறுகின்றார், அவருக்கு பின்னாடி நாமும் முன்னேறுகின்றோம். அவருடைய வார்த்தையை பெற்ற ஒரு மக்கள் நாம் ஒரு சேனையை போல, வார்த்தையை பெற்ற மக்கள் சேனையை போல இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை முன்னிருந்து நடத்தி நம்மை முன்னேற வைக்கிறார். நாம் யார் நினைவு கூற வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மக்கள், வார்த்தையை தரித்து கொண்ட மக்கள். அவருடைய வார்த்தையை நினைத்து பார்ப்போம், அவ்வளோ மேன்மையானது. இன்றைக்கும் அவர் நம்மோடு பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை மூலமாக தான் அவர் எல்லாத்தையும் செய்கிறார். அவருடைய வார்த்தை மூலமாக தான் நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறார், வழியை காண்பிக்கிறார், ஆலோசனையை தருகிறார், வெற்றியை தருகிறார், ஞானத்தை தருகிறார். ஆகவே நாம ஜெபிப்போம், ஆண்டவரே நீர் என்னோட பேசுவீராக, உம்முடைய வார்த்தையோடு, வார்த்தை மூலமாக என்னோட பேசுவீராக. ஆண்டவர், உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்.